சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு பெருமதி கொடுக்கின்றோமோ அதன் பெருமதியின் அடிப்படையில் என்னுடைய நேரம் முகாமைத்துவம் செய்யப்படும். ஆன்மீகம் சார்ந்த விடயங்களுக்கு நான் பெருமதி கொடுக்கின்ற போது என்னுடைய நேரம் ஆன்மீகம் சார்ந்து முகாமைத்துவம் செய்யப்படும். ஆன்மீகத்திற்கு பெருமதி கொடுப்பது என்றால் அதிகாலையில் எழும்புவதை நான் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். பாக்கியமாக கருதுகின்ற போது நான் பெறுபவர்களை உறுதிப்படுத்துவேன். நேரம் தவறவிடப்படுவதற்கோ அல்லது தாமதமாக விழிப்பதற்கோ காரணங்களை நான் முன்வைக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் எனக்கு பெறுபவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வாறே நாங்கள் காலையில் கற்கின்ற இந்த வகுப்பிற்கும் கூட ஒவ்வொரு கருத்திலும் நான் நன்மையடைவதை உறுதிப்படுத்த வேண்டும். நன்மையடைவதை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது பெயரளவில் நன்மையை பற்றி கதைப்பது மாத்திரமல்ல, அந்த கருத்தை அன்றாட வாழ்க்கையில் நான் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துகின்ற போது மட்டும்தான் அதனுடைய உண்மையான நன்மையை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்மையை உறுதிப்படுத்துகின்ற போது எனக்கு அதை சார்ந்து நேரத்தை செலவிடுவது சிரமமான இலக்காக இருக்காது. எனக்கு ஆர்வமும் உற்சாகமும் கூட அதிகமாக இருக்கும். என்று கேட்டால் ஆன்மா ஏதோ ஒரு நல்ல பெறுபவருக்காக எதோ ஒன்றை நாளாந்தம் நாடிக்கொண்டே இருக்கும். அது நாடுகின்ற இடம் ஆன்மீகம் சார்ந்தது என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் மற்றவர்களுக்காகவோ அல்லது கடமைக்காகவோ நான் ஆன்மீக முயற்சிகளை செய்ய முடியாது. அவ்வாறு செய்கின்ற போது மட்டும்தான் அது எனக்கு சலிப்பை ஏற்படுத்தும். இந்த சலிப்பு ஒரு கட்டத்தில் எனக்கு கொட்டாவியாக கூட வெளியில் வர சந்தர்ப்பம் உண்டு. எனக்கு வகுப்பை கேட்கின்ற நேரம், அதாவது அதிகாலையில் எழும்புகின்ற நேரம், தூக்கத்தின் நிமித்தமோ அல்லது சலிப்பின் நிமித்தமோ கொட்டாவி வருவது என்றால் எனக்கு பெறுபவர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு நான் பலவந்தமாக ஏதாவது நடைமுறைகளை கையாண்டாலும் கூட, ஒரு இடத்தில் எழுந்து இன்னும் ஒரு இடத்தில் அமருதல் அல்லது வெளியில் சென்று மீண்டும் அமருதல் அல்லது குறிப்புகளை எடுத்தல், ஏதாவது நடைமுறைகளை நான் பயன்படுத்தினாலும் கூட அது ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்தாலும் நான் நீண்டகால போக்குக்கு எனக்கு அதில் ஆன்மா பெறுகின்ற பெறுபவரை உறுதிப்படுத்த வேண்டும். என்னுடைய பாக்கியத்தை விழித்தலை செய்வதற்காகத்தான் இறைவனே வந்து இந்த மேன்மையான ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கின்ற போது அது சாதாரணமான விடயமாக அமையாது. ஆனால் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட, இது இறை ஞானம் பெறுபவர்கள் உள்ளது என்று நம்பினாலும் கூட, நான் அந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி பெறுபவர்களை நான் உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துகின்ற போது நான் முற்றுமுழுதாக சலிப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.